நம்பர் ஒன், 1859 ஒருத்தர் என்ன பண்றாருன்னா 14 மைல்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள விட்டுறாரு. அந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக தான் இத்தனை மைல்களை விடுறாரு. ஆனா அந்த ஒரு நபர் மைல்களை விடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டுல மயில்களே இல்லைங்க. அதுக்கப்புறம் 1920 ஆஸ்திரேலியாவில எத்தனை மயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு கணக்கெடுப்பின் படி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய நாட்டுக்குள்ள 10 பில்லியனுக்கு அதிகமான மயில்களை அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் டூ, முன்னெல்லாம் நைட் ஆனாலே மின்மினி பூச்சிகள் அதிகமா இரவு நேரத்துல இருக்கும். ஆனா இப்பெல்லாம் இந்த மின்மினி பூச்சிகள் கண்டிப்பா இல்லவே இல்லைன்னா சொல்லி ஆகணும். அந்த மின்மினி பூச்சிகளை பிடிச்சு விளையாடுறவங்க கண்டிப்பா மின்மினி பூச்சிகள் எப்படி ஒளியிருதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை யாராவது யோசிச்சு பார்த்திருப்பீங்க. மின்மினி பூச்சிகள் ஒளியிறதுக்கான காரணத்தை இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா மின்மினி பூச்சிகளோட வயிற்றுக்கு கீழ் பகுதியில் ஒளியக்கூடிய இந்த ஒளியை உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள் தான் போட்டோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செல்கள். இந்த செல்கள் என்ன பண்ணனா, இந்த செல்கள் கிட்ட இருக்கக்கூடிய லூசிபரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதத்தை காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட தொடர்பு கொள்ளும். இந்த மாதிரி தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வகையான ரசாயன எதிர்வினை நடக்குமாங்க. இந்த எதிர்வினை வெப்பத்தை ஏற்படுத்தாம ஒளியை மட்டும் ஏற்படுத்தும். இதுதான் நம்மளுடைய கண்களுக்கு மின்மினி பூச்சிகள் மின்னுவது போல தெரியும். மின்மினி பூச்சிகள் எப்படி ஒளியுதுன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நம்பர் த்ரீ, நம்ம விளையாடக்கூடிய இந்த மாதிரியான டென்னிஸ் பால்கள் எல்லாமே மேக்ஸிமம் கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஆனா இதனோட ஆக்சுவல் கலரே ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல தான் இருக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உங்களால நம்ப முடியாம இருந்தாலுமே கூட முன்னெல்லாம் டென்னிஸ் பால்களோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த விளையாட்டை டிவியில பாக்கும்போது பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர்ல பால் இருக்கிறதுனால சரியா தெரியாம இருந்திருக்கு. இதனால சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு என்ன பண்ணாங்கன்னா எல்லோ கலராக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இந்த ஒரு பால மாத்திட்டாங்க. நம்பர் ஃபோர், கார்னல் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தோட உச்சில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பூசணிக்காயை யாரோ எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு பூசணிக்காயை எதுக்காக இந்த ஒரு கோபுரத்து மேல எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியலையாங்க. இந்த ஒரு போட்டோல பாக்குறதுக்கு சாதாரணமா ஏதோ ஒரு பூசணிக்காய் தானே, இதுக்கு என்ன இவ்வளவு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் இந்த ஒரு கோபுரம் பாத்தீங்கன்னா தரையில இருந்து சரியா 170 அடி உயரத்துல இருக்குது. இவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தோட உச்சில 60 பவுண்ட் எடை இருக்கக்கூடிய பூசணிக்காயை யாரோ எடுத்துட்டு போய் வச்சிட்டு இருக்காங்க. இது யார் எடுத்துட்டு போய் வச்சாங்க, எந்த நோக்கத்துக்காக எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்குது. நம்ம ஆஸ்திரியாவுல ஒரு வித்தியாசமான பார்க் இருக்குதுங்க. இந்த பார்க் ஒவ்வொரு கோடை காலத்திலுமே பாத்தீங்கன்னா ஏரியாக மாறும். இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பார்க் ஏரியா மாறதுக்கான காரணம் என்னன்னா இந்த பார்க்குக்கு சுத்தியுமே பாத்தீங்கன்னா பனிமலைகள் இருக்குது. இந்த பனிமலைகள் கோடை காலத்துல உருகிறதுனாலதான் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஏரியாவே மாறிடுது. இதனால இந்த ஒரு பார்க் பாத்தீங்கன்னா ஏரியா மாறும்போது ஏரியில இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே தெளிவா தெரியுமாங்க. நம்பர் சிக்ஸ், போலாந்துல சுலோசோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. இந்த ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 குடும்பங்கள் வாழ்றாங்க. இந்த ஒரு வில்லேஜ்ல இருக்கக்கூடிய 6000 குடும்பங்களுமே பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்களாங்க. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா. இந்த ஒரே ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குதா. இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரே தெருவில் இருக்கிறதுனாலே இந்த ஒரு வில்லேஜ் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. நம்பர் செவன், இந்த ஒரு கிராமம் இப்ப பாக்குறதுக்கு இவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா இருக்குது. ஆனா இந்த ஒரு கிராமத்தை இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா மாத்தினது ஒருத்தரோட முயற்சினால மட்டும் தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஓர் வீரரான இவரோட பேர் தான் யுவாங் யுங் ஃபூ. இந்த ஒரு நபர் தான் கைவிடப்பட்ட இந்த ஒரு கிராமத்தை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா மாத்திருக்காரு. எனதான் இந்த ஒரு கிராமம் முன்ன கைவிடப்பட்ட ஒரு கிராமமா இருந்தாலுமே கூட இப்ப பல பேர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாம இருக்குது. இந்த ஒரு கிராமம் பாக்குறதுக்கு ரெயின்போ கலர்ல இருக்கிறதுனால இந்த ஒரு கிராமத்துக்கு ரெயின்போ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. நம்பர் எயிட், சூரியனோட பல போட்டோஸை நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க பாத்திருக்கக்கூடிய போட்டோ எல்லாமே இந்த மாதிரியான போட்டோக்களா தான் இருக்கும். ஆனா சூரியனோட துல்லியமான போட்டோவை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒருவேளை நீங்க பாக்கலன்னா இப்ப பாத்துக்கோங்க. நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டோ தான் அச்சடி குவாலிட்டியில இருக்கக்கூடிய சூரியனோட போட்டோ. சூரியனோட இந்த அச்சடி குவாலிட்டி போட்டோவை உருவாக்குறதுக்கு மொத்தமா 90,000 போட்டோக்களை இணைச்சுதான் இந்த ஒரு போட்டோவை உருவாக்கியிருக்காங்க. நம்பர் நைன், நம்மள அதிகமான ஒரு வீடுகளை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டு ஒரு லைட்டை மட்டும் லைட்டா எரியற லைட்டா எரிய வைப்போம். ஆனா இந்த மாதிரி நீங்க தூங்கக்கூடிய ரூம்ல லைட்டா வெளிச்சம் இருந்ததுன்னா அது உங்க தூக்க ஹார்மோன்களோட உற்பத்தியை குறைச்சிருமாங்க. சோ இனிமேல் நீங்க தூங்கக்கூடிய ரூம்ல டார்க்கா இருட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இருட்டுல தூங்கும் போது வளர்ச்சி மாற்றங்களை சிறப்பா செயல்பட வைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கும் உதவும். நம்பர் டென், நம்ம எல்லாருமே பொதுவாக வீடு கட்டணும்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 மரங்கள் வைப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்துல நிறைய மரங்கள் வைப்போம். ஆனா இத்தாலியில இருக்கக்கூடிய இந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல பாத்தீங்கன்னா வீடு கட்டும் போது வீட்டுல எந்தெந்த இடத்துல மரங்களை வைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி கட்டிருக்காங்க. மரங்கள் நிறைந்த இந்த ஒரு வீட்டை பாக்குறதுக்கு உண்மையாலுமே பேர் லெவல்ல இருக்குதுன்னா சொல்லி ஆகணும். இந்த ஒரு வீட்டுல 1 மரங்கள் 2 மரங்கள் எல்லாம் மொத்தமா 150 மரங்களை வச்சிருக்காங்க. இந்த ஒரு மரங்கள் நிறைந்த வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 11, மனிதனால் முதல்ல உருவாக்கின உயிரியல் செயற்கை இலை தான் இப்போ நீங்க பாத்துருக்கக்கூடிய இந்த ஒரு இலை தான். இந்த ஒரு இலையை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாளர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் இந்த ஒரு இலை செயற்கை இலையாக இருந்தாலுமே கூட இயற்கையில இருக்கக்கூடிய இலை போலவே தான் இந்த ஒரு செயற்கை இலையுமே. இந்த செயற்கை இலையில இருந்து கூட நமக்கான ஆக்சிஜன் கிடைக்கும். நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதுக்காகவே இந்த ஒரு இலை பாத்தீங்கன்னா தண்ணீர் CO2 உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டதுங்க. நம்பர் 12, இதுக்குதான் லவ் ப்ரோபோஸ் பண்ணும்போது ஒரு முறைக்கு 10 முறையாவது யோசிக்கணும்னு சொல்றது. 27 ஏஜ் ஆன சைனாக்காரன் ஒருத்தர் இவர் லவ் பண்ண போன ப்ரப்போஸ் பண்றதுக்காக மொத்தமா 840 ரூபிக் கியூபை தீர்த்து அவர் லவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொண்ணோட ஃபேஸை உருவாக்கியிருக்காரு. பட் இவர் இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த ஒரு பொண்ணோட ஃபேஸ் உருவாக்கி இருந்தாலுமே கூட
பண்ணுறேன். இவர் லவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய அந்த லவ் அக்செப்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் நிறைய எஃபர்ட் எடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணாதீங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணால் ஓகே, அக்செப்ட் பண்ணலனா நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் சாதாரணமாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த லவ் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு சர்ப்ரைஸ் சொன்னாலும் கொடுங்க. நம்பர் 13, இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பல மூவிஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் கிரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீனை வச்சு யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அத்தனை கலர்ஸ் இருக்கும்போது பர்டிகுலராக இந்த ரெண்டு கலரை வச்சு மட்டும் எதுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. மற்ற கலர்ஸை விட இந்த ப்ளூ அண்ட் கிரீன் கலர்லாம் ஹியூமனோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகாத கலர்ஸாக இருக்குது. இதனால தான் அதிகப்படியான மூவிஸ் யூடியூப் வீடியோஸ்க்குலாம் கிரீன் அண்ட் ப்ளூ ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 14, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஆதார் கார்டுன்றது ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆதார் கார்டு எல்லாருக்குமே இருந்தாலுமே கூட முதல் முதலாக இந்த ஆதார் கார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்க? இந்தியாவில் முதல் முதலாக ஆதார் கார்டு கொடுக்கப்பட்ட நபர் யாருன்னா ரஞ்சனா சோனாவாலே அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான். நம்பர் 15, கோபின் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காஃபி தான் இந்த உலகத்தில விலை அதிகமா இருக்கக்கூடிய காஃபியா இருக்குது. இந்த ஒரு காஃபியை எப்படி போடுறாங்கன்னு சொன்னா நீங்க இந்த ஒரு காஃபியை நீங்க குடிக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த ஒரு காஃபியை போட பயன்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய காஃபி கொட்டைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த காஃபி கொட்டைகளை இந்த பீன்ஸ் பூனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பூனை கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பூனைகள் போடக்கூடிய மலத்துல இருந்து தான் இந்த ஒரு காஃபியை தயாரிக்கிறாங்க. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங் பார்ப்போம். நம்பர் 16, அண்டார்டிகால எப்படியும் ஒரு இடம் இருக்குது. இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா ரத்த கலர்ல வருவாங்க. இந்த மாதிரி இந்த நீர்வீழ்ச்சி ரத்த கலர்ல வர்றதுக்கான காரணம் என்னன்னா அண்டார்டிகால இந்த ஒரு பகுதியில அதிகமா இரும்பு சத்து இருக்குதாம். இதனாலதான் பனியில இருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சி ரத்த கலர்ல வருது. நம்பர் 17, 1930ல பிளைட்ல டிராவல் பண்ணும் போது எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. நெக்ஸ்ட் இந்த ஒரு போட்டோவை பாருங்க. இந்த ஒரு போட்டோ பாக்குறதுக்கு ஏதோ மரம் போல இருக்கும், ஆனா உண்மையாலுமே இது ஒரு மரம் கிடையாது, ஒரு ஆமைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நல்லா பாருங்க, இது ஒரு ஆமை தான். நெக்ஸ்ட் இந்த ஒரு போட்டோவை பாருங்க. இந்த ஒரு போட்டோ பார்க்கக்கூடிய நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு பிளேஸ் போர் கலரா கலர் கிரேடிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. பட் அது உண்மை கிடையாது. பின்லாந்துல கோட்டசாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்குது. இந்த ஒரு தீவு தான் 4 சீசன்ல இந்த மாதிரியான கலர்ஸ்ல இருக்குது. நம்பர் 18, நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில 12 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. 12 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்தா இந்த பூமியை ரெண்டு துண்டா போயிடுமாங்க. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பூமியில இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு எவ்வளவுனா 9.5 ரிக்டர் அளவு தான். நம்பர் 19, நம்ம வளர்க்கக்கூடிய டாக்ஸ் எதுக்காக நம்மள வந்து நக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இது யாருக்குதான் தெரியாது, நம்ம மேல இருக்கக்கூடிய அன்புனாலையும் பாசத்தினாலையும் தான் நாய்கள் வந்து நம்மளை நக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. இதுவும் ஒரு காரணமா இருந்தாலுமே கூட நாய்கள் நம்மளை நக்கிறதுக்கான வேறு சில காரணங்களும் இருக்குது. நம்ம வளர்க்கக்கூடிய நாய்கள் நம்மள வந்து நக்குதுன்னா நம்ம எங்க போனோம் என்ன சாப்பிட்டோன்றதை ஈஸியாவே தெரிஞ்சுக்குமா? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன மனநிலையில இருக்கிறோன்ற உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளுமாங்க. சம்டைம்ஸ் நாய்களுக்கு ஏதாச்சும் மருத்துவ உதவி தேவைனாலும் நம்மள வந்து நக்குமா? நம்பர் 20, இன்னைக்கான இன்டர்நெட் உலகத்துல நமக்கு தேவையான இன்டர்நெட் அதிகமா எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தேவையான இன்டர்நெட் சேட்டலைட் மூலமா தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. ஆனா 90% ஆஃப் இன்டர்நெட் நமக்கு கடலுக்கு அடியில இருந்து தான் வருதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ்ல ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென், see you next video. டட்டா, bye bye.